தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களோட பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல திரைப்படங்கள்ல நடிச்சு இப்போ சீரியல்கள்ல சூப்பரா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற நடிகை கீர்த்திரா இவங்களோட பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். இவங்க தல தலபதினு ரெண்டு பேர் கூடயும் நடிச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தளபதி விஜய் அவர்களுடைய முதல் ஹீரோயின் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய முதல் திரைப்படம் நாளைய தீர்ப்புல இவங்க தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இப்போ சூப்பர் ஹிட் சீரியலான எதிர்நீச்சல் சீரியல்ல நல்ல ஒரு கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கீர்த்திரா அவர்களுடைய பயோகிராபியை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை கீர்த்திரா அவர்கள் 1977 சென்னையில பிறந்திருக்காங்க. இவங்களுடைய சொந்த ஊர் நம்ம சென்னை தான். இவங்க சின்ன வயசுல இருந்தே கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. முறையா ட்ரெயின் ஆனவங்க. சோ அப்படி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய இடங்கள்ல போய் பண்ணும்போது தான் 5 வயசுல இருந்தே டான்ஸ் கத்துக்கிறாங்களாம். சோ அந்த மாதிரி நிறைய அரங்கேற்றங்கள் அப்படி எல்லாம் பண்ணும்போது தான் இவங்களுக்கு சினிமா வாய்ப்பு வந்து அவங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சிருக்கு. அதுவும் இவங்க 14 வயசுல இருக்கும் போதே முதல் படத்துல நடிச்சிருக்காங்க. எடுத்த உடனே அவங்க தமிழ்ல நடிக்கல, தெலுங்கு கன்னடான்னு மத்த லாங்குவேஜ்ல நடிச்சு அதுக்கப்புறமா தான் தமிழ்ல தளபதி அவர்களுடைய நாளைய தீர்ப்பு அந்த திரைப்படத்துல நடிச்சாங்க. இந்த படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே 32 ஹீரோயின் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்களாம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம கீர்த்திரா அவர்களை பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் டே பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ஃபேஸ் கட்டுக்கு இந்த படம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டேவே பாத்துக்கிட்டீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்றதுல இருந்து ஸ்கிரீன் டெஸ்ட் எல்லாமே அக்ரிமெண்ட் ஃபைனல் ஆகுறதுன்னு எல்லாமே அன்னைக்கே பண்ணி முடிச்சு உடனே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த படத்துல தளபதியும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம், இவங்களுக்கும் தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் படம். சோ அதனாலேயே இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படின்றது ஈக்குவலா தான் இருந்துச்சு அப்படின்றத அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெருசா பயந்து நடிக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல, ரெண்டு பேருமே ஃப்ரெஷ் அப்படின்றதுனால நாங்க ரொம்பவே ஜாலியா தான் நடிச்சோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்பவுமே ஒரு வேலை செய்யும் போது இன்வால்மெண்ட், அதோட தான் நான் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அப்படிதான் இந்த படம், எல்லா படமும் அப்படிதான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அவங்கள தளபதியோட மேட்ச் பண்றதுக்கு அப்படின்றதுக்காக கீர்த்தனாவுக்கு இந்த படத்துல மேக்கப்பே பண்ணாம தான் நடிக்க வச்சிருக்காங்க. தெரியாம மேக்கப் போட்டா கூட அதை மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லி மேக்கப்பை கலைக்க சொல்லிடுவாரா டிரெக்டர். டிரெக்டர் யாருன்றது உங்களுக்கே தெரியும், விஜய் அவர்களுடைய அப்பாவான SEC சார் தான். ஸோ ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த படம் பண்ணியிருந்தாலும் அந்த படம் வந்து அந்த அளவுக்கு பெருசா போகல. அது ஒரு ஃப்ளாப் மூவின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இவங்களுடைய அடுத்த திரைப்படம் தல கூட தான் நடிச்சாங்க, பவித்ரா அப்படின்ற திரைப்படம். அந்த திரைப்படத்துல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ பாராட்டாத அந்த டைம்ல பாராட்டாத ஆளே கிடையாதாம். பாடல்கள் எல்லாமே வேற லெவல்ல ஹிட்டாம். இப்ப வரைக்கும் அவங்களுக்கு ஃபேவரட்டான மூவியா இந்த பவித்ரா மூவி தான் அப்படின்னு சொல்லி கீர்த்தனாவே சொல்லியிருக்காங்க. சோ இந்த பவித்ரா மூவி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹிட்ட கொடுத்தது. சோ இப்படியே தொடர்ந்து தமிழ்ல பல ஹீரோக்கள், பல முன்னணி ஹீரோக்கள், இளம் நடிகர்கள்னு எல்லாருக்கூடையும் நடிச்சாங்க. இயக்குநர்கள் கூட நிறைய இயக்குநர்கள் கூட ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சினிமாவில இருந்து பிரேக் ஆகி போயிட்டாங்க. சோ ஒரு பிரேக் அப்புறம் நம்ம நடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் போனாங்களாம். பட் ஹஸ்பண்ட் குழந்தைங்க அப்படின்னு சொல்லி ஃபேமிலியா அது பாத்துக்கிறதுக்காகவே சினிமாவில அவங்களால ஃபர்தரா நடிக்க முடியாம போயிடுச்சு. இவங்க திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதே கூடவே அவங்க சின்ன திரையிலயுமே நடிக்க ஆரம்பிச்சாங்க. அக்ஷயா அப்படின்ற ஒரு சீரியல் நல்ல ஒரு ஹிட், அதுவும் பெஸ்ட் சீரியல் அப்படின்ற அவார்ட்லாம் கூட வாங்கி கொடுத்ததாம். அதுக்கப்புறமா சலனம், அண்ணாமலை, கோலங்கள், அக்னி நட்சத்திரம், ரோஜா, திருமதி ஹிட்லர், அன்பேவா, வித்யா நம்பர் ஒன், இப்போ ரீசெண்டா ரொம்பவே சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கிற எதிர்நீச்சல் சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. இவங்க பேசிக்காவே ரொம்பவே ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டரா, அதனாலயே இவங்களுக்கு ஒரு வில்லியான ஒரு கேரக்டர்ல நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில நிறைய வில்லி கதாபாத்திரத்திலயும் குணச்சித்திர வேடத்துல. சோ அவங்க இப்ப நடிச்சிட்டு இருக்கிற நிறைய சீரியல்கள்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. இவங்களுடைய ஆம்பிஷன், ஒரு ஆசை அப்படின்னு கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது தல தளபதி கூட மறுபடியும் நடிக்கணும், அதுவும் பேர் பண்ணி ஹீரோயினா தான் நடிக்கணும். அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல வரும் இல்லையா அப்பா கேரக்டர், அந்த மாதிரி அவங்களுக்கு ஜோடியா நடிக்கிற மாதிரி இருந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தளபதியோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அப்படின்றதுனாலயே அந்த பெருமை எனக்கு எப்பவுமே இருக்கும். இப்ப கூட தளபதி எங்கேயாவது பார்த்தாருன்னா அவர் மறக்காம பேசுவாரு, நானும் மறக்காம பேசுவேன் அப்படின்னு கூட ஒரு சில இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஒரு டைம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க எல்லா லாங்குவேஜ்லயும் ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருந்ததுனால காலையில பார்த்தா ஹைதராபாத்ல இருப்பாங்களா, ஈவினிங் பார்த்தா பெங்களூர்ல இருப்பாங்களா, அதுக்கப்புறம் ஷூட் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துருவாங்களாம். சோ இப்படி ஃபுல்லாவே பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சு இன்வால்மெண்டோட அப்படியே பயங்கரமா நடிச்சு தள்ளி ரொம்பவே பிஸியா இருந்த டைம் எல்லாம் இருந்திருக்காம். சோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா டெலிவிஷனும் சரி பிலிமும் சரி அவங்க வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சு இப்ப கண்டினியூஸா பாத்துக்கிட்டீங்கன்னா சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க, பிலிமும் நல்ல ரோல் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு காத்துட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டரா,
அதனாலேயே ரொம்ப வில்லியா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்ற ஒரு ஆசையிலையும் நிறைய கதைகள் கேட்டுட்டு இருக்காங்களாம். இவங்க தமிழ் மட்டும் இல்லாம இன்னும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜே அவங்க பேசுவாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா டப்பிங் பேசுறதுக்கு ஒரு ஆளு டயலாக் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல, ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை செய்யறாங்க, நல்லா நடிக்க தெரியலனா கூட பரவாயில்ல, யார் வேணாலும் நடிக்கலாம், சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த டைம்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸா வரணும் அப்படின்னா அதுக்காக நிறைய நீங்க ட்ரைனிங், நிறைய விஷயங்கள் பண்ணணும், டயலாக் பேச தெரியணும், அதுக்கப்புறமா அவங்களே என்ன லாங்குவேஜா இருந்தாலும் அவங்களுடைய சொந்த குரல்ல பேசி காட்டணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு. அதனால எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். பட் அந்த டைம்ல நிறைய டேலண்டடா நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருந்தது, அதனால எனக்கு அந்த டைம்ல இருந்த சினிமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்நீச்சல் மட்டும் இல்லாம விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற செல்லம்மா, பூவா தலையா, கீதாஞ்சலி, மகராசின்னு பல சீரியல்கள்ல இப்ப அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட சீரியல் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தல தளபதியோட ஹீரோயினான நடிகை கீர்த்தனா இவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். எதிர்நீச்சல்ல இவங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.